ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய் ஹோம்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மார்னிங்லேருந்து நூன் வரைக்கும் நம்மளுக்கு வீட்டில் என்னென்ன ஒர்க் இருக்கும் அப்படின்றத ஜஸ்ட் ஒரு சின்ன விலாக் மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். ரொம்ப பெருசாலாம் கிடையாது, ரொம்ப ஷார்ட்டாக தான் எடுத்திருக்கேன். அதோட சேர்த்து நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ் பார்க்க போகிறோம். காஷ்மிகாக்கு வந்து வழக்கமாக ரெகுலராக வந்து எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டர் தான் கொடுப்போம். ஸோ டீ பால் எதுவுமே நாங்கள் வந்து பழக்கப்படுத்தலை. இப்போது டீ ஆள் குடிப்பா, பட் மார்னிங் ஏர்லி மார்னிங் வந்து கண்டிப்பாக வந்து வாட்டர் தான். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்காக மில்லட்ஸ் மாவு இருக்குது, கூடவே வந்து தேங்காய் சட்னியும் நல்லா கொத்தமல்லி பச்சை மிளகாய் போட்டு வந்து அரைச்சி வச்சுருக்கேன். காஷ்மிகா வந்து இப்போ ஸ்கூல் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க, சாப்பிட்றது மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம மில்லட்ஸ் தோசை தான் பண்ணியிருக்கோம். காஷ்மிகாவுக்கு வந்து தேங்காய் சட்னினா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் தேங்காய் சட்னியோட நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ நானும் என் பொண்ணு மட்டும் தான் சாப்பிடணும். ஸோ காஷ்மிகாக்கு வந்து தேங்காய் சட்னி ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால சரி ஒரு சட்னியே போதும், நம்மளும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்னோடய ஸ்டாப் பண்ணியாச்சு, சிம்பிளாக முடிச்சாச்சு. மில்லட்ஸ் தோசை ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி வந்து வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதையும் வந்து பாருங்கள். அதில் மில்லட்ஸை வச்சு இட்லி எப்படி பண்ணுறது, நம்ம வந்து எது அரிசியே சேர்க்காமல் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஸோ இட்லி பண்ணியிருப்போம், தோசை அண்ட் புட்டு ரெண்டு மூணையுமே பண்ணியிருப்போம், பணியாரமும் வந்து ஊற்ற முடியும். தோசை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, இது எப்படின்னு திருப்பி போட்டாச்சு. என்னோட வந்து தோசை பேன் பார்த்துருப்பீங்க, நான் இதை வச்சு க்ளீன் பண்ணேன்னு தெரியுமா, பார்த்தாலே ஷாக் ஆகிடுங்க. இந்த தேங்காய் சில்லு எடுப்போம் பார்த்தீங்களா, ஸோ நான் இதை வச்சு தான் நல்லா ஃபுல்லாக சுரண்டி இருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் நல்லா வெதுவெதுப்பான தண்ணியில் வந்து நம்ம நல்லா பெரிய ஒரு இதில் வச்சு நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் சோடா அப்போ கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியாக வந்து அழுக்கு எடுக்க முடியும். இப்போ மில்லட்ஸ் தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ காஷ்மிகா வந்து சாப்பிட்டுட்ருப்பாங்க, ஸோ அந்த கேப்பில் வந்து நான் போய் குளிச்சுட்டு வந்துடுவேன். இப்போ காஷ்மிகா வந்து ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. இப்போ பின்னாடி வரவங்க வந்து எங்கள் ஃப்ரெண்டு. ஸோ காஷ்மிகாவுக்கு ஸ்கூலில் அனுப்புனதுக்கப்புறமா இன்றைக்கி நான் வந்து நாட்டுக்கோழி கிரேவி தான் பண்ண போகிறேன். ஸோ அந்த ரெசிபியை தான் நான் எனக்கு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவு மிளகு, நீங்கள் எந்த ஸ்பூன் எடுக்கிறீங்களோ அதே வந்து எல்லாத்துக்குமே சேர்த்துடுங்க, அப்போ தான் ஈக்குவல் குவான்டிட்டி வரும். ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம், அரை ஸ்பூன் அளவு சோம்பு, கசகசா வந்து கரெக்டாக வந்து அரை ஸ்பூன் இருக்கும். ஸோ அது வந்து 5 ரூபாய் பாக்கெட் இல்லைன்னா 5 ரூபாய் பாக்கெட் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 5 ரூபாய் பாக்கெட் எடுத்திருக்கேன். வத்தல் வந்து ஒரு 3 சேர்த்துருக்கேன். இது வந்து கார் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து மிக்சியில் நம்ம நல்லா பவுடராக அரைச்சிக்க வேண்டியதான். இதிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே 2 பல் பூண்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஸோ நறுக்கிய தக்காளி 3, மீடியம் சைஸே போதுமானது தான் இதுக்கு. உங்களுக்கு இன்கேஸ் பழமாக இல்லை அப்படின்னா, தக்காளி வந்து பழமாக இல்லை அப்படின்னா 4 தக்காளி கூட சேர்த்துக்கோங்க, ஓகேங்களா. இதுக்கு தேவையான அளவு கரெக்டாக உப்பு போட்டுக்கோங்க, பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணி அரைச்சி எடுத்துடலாம். ஃபைனாக ரொம்ப வந்து பேஸ்ட் மாதிரி இறக்க வேணும், கொஞ்சம் அங்கங்கே நர நிணறு இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ கிரேவிக்கான மசாலாஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு இப்போ புது கடாய் கூட வந்தாச்சு, கண்டிப்பாக என்னங்கிறது இனிமேல் இதில் தான் இருக்கும் குக்கிங் எல்லாமே. ஸோ இந்த கடாயில் வந்து நல்லா வந்து நல்லெண்ணெயாக பார்த்து ஊற்றுங்க, சிக்கன் வந்து ஹீட் அப்படின்றதுனால. எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி நல்லா வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற 1/2 கிலோ சிக்கனை வந்து இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ வாஷ் பண்ணி எடுக்கும்போது ஒரு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வச்சுருங்க. இப்போ இந்த சிக்கன் எப்படி குக் ஆக போகுது அப்படின்னா, இந்த எண்ணெயிலே ஃபுல்லாக குக் ஆகிடணும். ஸோ குக் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் சால்ட் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட சிக்கன் பீஸ் வந்து பெருசு பெருசாக இருந்துச்சு அப்படின்னா லைட் லைட்டாக மேலாப்பில் கட் பண்ணிக்கோங்க, மசாலா வந்து ஃபுல்லாக உள்ளே இறங்கி நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு 20 நிமிஷமே நல்லா இந்த மாதிரி நம்ம பிரட்டி விட்டு அடிப்பிடிக்காமல் நல்லா சிம்லேயே வச்சு இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆயிலே வந்து ஃபுல்லாக குக் ஆகிடணும், அதாவது 80%-90% வந்து நல்லா குக் ஆகிடணும். எப்படி குக் ஆகிருந்துச்சு அப்படின்னா, நமக்கு ஒன்று வந்து சாப்பிட்டு பார்த்துருச்சுக்கலாம், இன்னொன்று என்ன அப்படின்னா அதோடய கலர் வந்து மாறும். ஸோ கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், இது வந்து ஆப்ஷனல் தான், ஜஸ்ட் மஞ்சத்தூள் ஒரு கிருமி நாசினி அப்படின்றதுக்காக மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணுறோமே தவிர மற்ற எந்த ஒரு டேஸ்ட்டுக்காக கிடையாது இந்த ரெசிபிக்கு நான் சொல்கிறது. ஒரு பாதி அளவு வெந்துருச்சு அப்படின்னா இந்த சிக்கனுக்கு தேவையான சால்ட்டை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ மறுபடியும் பெரட்டிக்கிட்டே இருங்க, நல்லோட சிக்கனோட கலர் வந்து நல்லா மாற ஆரம்பிக்கும். கரெக்டாக நீங்கள் 20 நிமிஷம் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக நல் சூப்பராக வெந்திருக்கும். இது வந்து ஆக்சுவலாக நாட்டுக்கோழி தான் நான் வாங்கினது.
ஸோ ஒரு 20 நிமிஷமாக வந்து நல்லா நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன், நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம். ஸோ பேஸ்ட்டை ஊற்றும் போது வந்து நல்லா தண்ணி கலந்து ஊற்றுக்கோங்க. நீங்கள் சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறீங்க அப்படின்னா தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றிடுங்க, இல்லை சாதத்தில் மிக்ஸ் பண்ணலை அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இந்த கிரேவி வந்து நல்லா கொதிச்சு வரணும். இப்போ வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். எதனால அப்படின்னா நம்ம லிக்விட் ஐட்டம் ஊற்றிட்டோம் இல்லையா, ஸோ அடிபிடிக்காமல் வரும். இந்த கிரேவிக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்து டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஜஸ்ட் இந்த ஒரு கரண்டி வந்து கெட்டியான புளி கரைசலை வந்து நான் ஊற்றுறேன். உங்களுக்கு காரம் வந்து நீங்கள் ஜாஸ்தியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் வத்தல் வந்து அதாவது ட்ரை சில்லி வந்து நீங்கள் இன்னும் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கலாம். இப்போ நான் செய்கிறது வந்து கரெக்டான அளவில் காரம் இருக்கும், ஸோ குழந்தைங்களும் வந்து சாப்பிடுவாங்க. இப்போ உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்றத நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இது வந்து சைடில் குக் ஆகிட்டுருக்கட்டும். ஸோ இதில் ஊற்றுறதுக்காக நம்ம வந்து தேங்காய் பால் வந்து இப்போ செய்ய போகிறோம். இந்த அளவுக்கு 2 சில்லி எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து நல்லா வந்து பொடிசாக கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்துகிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ கிரேவி வந்து நல்லா அதில் குக் ஆனதுக்கப்புறமா இந்த அளவுக்கு நம்மளுக்கு திக்காக இருந்தாலே போதும். இதுக்கப்புறமா வந்து நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றணும் அப்படின்னா இன்னுமே வந்து திக்காக மாறும். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கிரேவி வேணும் அப்படின்றத. இப்போ நம்ம அரைச்சி வச்சது அந்த தேங்காய் பால் வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ தேங்காய் பால் வந்து எந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி அதில் ஊற்றணும் அப்படின்னா நம்ம ஃபுல்லாக வந்து நல்லா குக் ஆகிடுச்சு, இறக்கி வைக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த தேங்காய் பால் அரைச்சி ஊற்றிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி கொதிக்கிறப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட சிக்கன் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் பாய்.